ஓம் சக்தி தாயே, என் வாக்கில் வருவாயே நீயே, வெல்லும் சொல் தருவாயே நீயே. செவன் ஸ்டார் இந்திய தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த 2019 வருஷத்து பலன்கள் எப்படி இருக்குன்றதை பற்றி ஜோதிடத்தில் சொல்லிட்டு வரோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 7 இடத்துல குரு விருச்சக ராசியில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்க கோழி தோஷம் நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துருக்கிறதால உங்களுக்கு எவ்வளோ இடர்கள் இருந்தாலும் இந்த 19 வருஷம் கெடுபலன்கள் குறைந்தும் நற்பலன்கள் நடக்கலாம் கூட கெடுபலன்கள் குறைந்து இருக்கும் இப்படி சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்கிறது. அஷ்டம சனியை சொல்லுவாங்க. அந்த அஷ்டம சனி நடக்கிற காலங்களில் ஜாதகருக்கு மரணத்துக்கு ஒப்பான கஷ்டங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு ஜாதக ரீதி அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் உங்களுக்கு இந்த சனி பகவான் 9 அதிபதியாகி வர்றாரு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக ஆகிறதால குரு பார்வை இருக்கிறதால இந்த 19 வருஷம் உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் தலைக்கு வந்து தலைப்பாயோடு போயிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நிகழ்வுகள் தான் நடக்குமே தவிர பெரிய கெடுபலன்லாம் வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா குரு பார்வை உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிற காரணத்தால். அதே நேரத்தில் நீங்கள் வந்து யாருக்காவது பணம் கேட்குறாங்க உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷத்தை அந்த தவிர்த்துடுங்க. ஏன்னா அது நல்லது. இடம் நண்பர்கள் இவங்க மூலியமாக இடத்துல பிரச்சனை வரும், இல்லை அது கோர்ட்டு கேஸு அப்படி இருக்கிறதுனா இழுத்துக்கிட்டு போவோம், உடனே முடியாது. யாருக்காவது ஒருத்தவங்க ஜாமீன் போட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் போய் கையெழுத்து ஜாமீன் போக போகிறது பணம் வாங்கிக்கலாம் கொடுக்காதீங்க. ஏன்னா அதை நீங்கள் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைலாம் வந்துடும். நண்பர்களாக இருக்கிறவங்க விரோதியாக மாறிடுவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வருஷம் வம்பு வழக்குகள்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா கூட நீங்கள் மான சேவனேன்னு போவீங்க. அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஒன்று உங்களை முன்பு அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை அணுகும் போதும் செயல்படுத்தும் போதும் பேசும்போதும் ரொம்ப நிதானமாக யோசித்து நடக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக போகிங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அதிபதியாகவும் வர்றார். அவர் 9 அதிபதி 10 அதிபதி மகர வீட்டுக்கும் கும்ப வீட்டுக்கும் ராசி விதியாக வர்ற சனீஸ்வர பகவான் 8 இருக்கிறதால தொழில்கள் மந்தமாக இருக்கும் நடக்கும். அடுத்தபடி தெய்வ காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. 9 அதிபதியான சனி பகவான் 8 இருக்கிறதால இந்த சனீஸ்வர பகவான் 9 அதிபதி ஆகிறதால தகப்பனார் ஸ்தானத்தில் தகப்பனாருக்கு மருத்துவ செலவினங்கள் செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். வருகிற பிப்ரவரி மாதம் 13 ராகுகேது பெயர்ச்சி நடக்குது. அந்த ராகுகேது பெயர்ச்சி 2 உங்கள் ராசிக்கு 2 இடத்துல மிதுன ராசிக்கு வர்றார். குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனவரவு ஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்கள் இந்த குடும்பத்தில் சரளமான பணப்புழக்கங்கள்லாம் தடைபடுற காலம். எப்போ பிப்ரவரி மாதத்துக்கு பின்னால் தனவரவுகள்லாம் வருவாய்கள்லாம் குறைஞ்சிடும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் எதிர்பார்க்காத அமைதியே இல்லாத ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படும். இருந்தாலும்
முன்னாடியே உங்கள்கிட்ட ஒரு சொல்லியிருக்கிறேன், பயமுறுத்துறேன்னு பயம் நினச்சிடாதீங்க. குரு உங்கள் ராசியை பார்த்துருக்கிறதால பெரிய கெடுபலன்கள்லாம் நடக்காது. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வருஷத்தை நீங்கள் ஓட்ட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, தொழில் சரிவர நடக்காது, மந்த நிலையில் இருக்கும். நண்பர்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பழகுங்க, அவங்க எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஜாமீனில் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துங்க. ஏதாவது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வந்து சொன்னால் ரொம்ப வேகமாக கோபமாக பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டு போகாமல் ரொம்ப நிதானமான நிலைமையில் நடந்துகிட்ருக்கிறது நல்லது. அடுத்தபடியாக தேவையில்லாத வம்புகள் உங்களை தேடி தானாகவே வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலேருந்து விலகி ஒதுங்கி தனியாக தெய்வமே தெய்வமே கடவுளே நினச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கை ஓட்ட வேண்டிய சூழ்நிலை. அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா, குடும்பத்தில் சுணக்கங்கள் வரும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும். யாருக்கிட்டையுமே உத்தரவாதமான வாக்குறுதியை கொடுக்காதீங்க, ஏன்னா செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வாக்குறுதியால் உங்களுக்கு கை பொருள் விரயமாகும், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தபடியாக பார்க்க போனால், தகுப்பானுடைய நலனில் அக்கறை எடுத்துக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிற பலன் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் எல்லாமே எப்படி கஷ்டமான பலனாக நடக்குமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கிற திசா புக்திகள் நல்ல நிலையில் யோகமான அமைப்பில் இருந்தால் யோக பலனும் நல்ல பலனும் நடக்கும். கோச்சாரத்தால் ஏற்படக்கூடிய கெடுபலனும் குறைந்தும் நற்பலனும் அதிகமாகவும் நடக்கும். அதனால் இந்த பலன் சொன்னதை வச்சு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் நவகிரகங்கள் போய் சனீஸ்வர பகவானை போய் நவகிரகங்களை சுற்றிட்டு சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வாங்க. தினந்தோறும் காலையில் காக்கைக்கு சாதம் வச்சுக்கிட்டு வாங்க. இதுவே சரியான பரிகாரம். இதுக்கு உங்களுக்கு கெடுபலனே சொல்லிட்டு வந்தன்றதால் பயப்பட தேவையில்லை. குரு உங்கள் ராசியை பார்த்துருக்கிறதால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், மலை போல் வர பிரச்சனையெல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். அடுத்து மேற்கொண்டு நான் சொன்ன பரிகார முறைகளை தினந்தோறும் கடைபிடிச்சிட்டு வாங்க. சொன்ன முறைகளை இப்போ கடைபிடிச்சிட்டு வாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நான் மேற்கூறிய பலன்களை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுத்துருக்கிற என்னுடைய செல்லுக்கு என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க, விளக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.